வணக்கம் நேர்களே, வெல்கம் டு டார்வித் கார்த்திக். இன்றைக்கி வந்து நான் நம்ம யூடியூப்காக எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர் வந்திருக்கேன். மயிலாப்பூரில் வந்து சரி என்ன கண்டென்ட் எடுக்கலாம் கார்த்திகே அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி தேடும்போது பார்த்தா மயிலாப்பூரில் வந்து ஃபேமஸான பஜ்ஜி கடை இருக்குல்ல, அதாங்க அந்த தேருக்கு பக்கத்தில் நம்ம சாந்தி அக்கா கடை வச்சுருப்பாங்களே. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் டிவியில் இருக்கும்போது எடுத்திருக்கேங்க. அதாச்சு கோவிட் முன்னாடி ஒரு 2019 முன்னாடி அண்ட் ஆஃப்டர் வெரி லாங் கேப் மயிலாப்பூர்லாம் வந்திருக்கோம். அந்த B2B-லாம் எடுத்திருக்கோம் அண்ட் சுகர் கேன்லாம் எடுத்திருக்கோம். அண்ட் இவங்க கடையை பார்த்தோன்னா செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. உடனே போயிட்டு சாந்தியக்கா இந்த மாதிரி வந்து யூடியூப்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக வந்து உங்கள் கடையை எடுத்து போடுறேன். அண்ட் ஏன் இவ்வளோ நாள் கேப் விட்டீங்க, எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து அவங்க ஹெல்த் வந்து கொஞ்சம் டவுனாக இருந்ததுனால தான் ஷீ வாஸ் ஆன் அ பிரேக். ஒரு 3-6 வந்து பிரேக்கில் இருந்தாங்க, இப்போ வந்து ஷீ இஸ் பேக் அகெயின். ஸோ நேர்களே, மயிலாப்பூருக்கு வர ஃபோக்ஸ் இவங்க கடை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் வந்து நம்ம சாந்தி அக்கா பஜ்ஜி கடைக்கு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் என்ன பஜ்ஜி சாப்பிட்டீங்க, அந்த டேஸ்ட் அனுபவம் எப்படி இருக்குங்கிறத இந்த யூடியூப் வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மாதிரி வராதிங்க. சரி, லெஸ் ஆஃப் டாக்கிங், ஸ்ட்ரைட் எபிசோட்குள்ள போகிறோம். நல்லா இருக்கும், சௌக்கியம். என்னோட நேம் வினோத். நான் நங்கனூர்லேருந்து வரேன். சொல்லுங்க, இங்கே வந்து நம்ம மயிலாப்பூர் சாந்தி அக்கா பஜ்ஜி கடைக்கு. சாந்தி அக்கா பஜ்ஜி கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் பிஎஸ்ஐ செகண்டரி ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து வந்துட்டு இருக்கேன். ஆனால் இப்போ இங்கே போட்டிருக்காங்க, அப்போ தேரடி முனையில் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து பஜ்ஜி வடை எல்லாமே அவங்க தான் இறங்கி செய்வாங்க. இப்போ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து அங்கே தேரடி கட்டினதுனால இங்கே போட்டிருக்காங்க இந்த இடத்துல. இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 விட்டு விட்டு போடுறாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்னன்னு தெரில. அங்கே நாங்கள் நங்கனூர்லேயும் இங்கே வந்தோன்னா மிஸ் பண்ணவே மாட்டோம் அக்கா கடையை. மிஸ் பண்ணாமல் பஜ்ஜியோ அந்த நேரத்தில் என்ன சூடாக கிடைக்குதோ சாப்பிட்டு தான் போவோம். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து அங்கே வந்து 4:30 கடைசியாக ஷார்ப்பாக வந்தேன்னா வடை பஜ்ஜி எல்லாம் கிடைக்கும். நைட்டு 9:30 வரைக்கும் பரபரப்பாக இருக்கும் கடை. இப்போ அதே தான் இங்கே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நீட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், எல்லா விஷயமும் அவங்க நம்பி வரலாம். ரொம்ப நல்லா இருக்கும். பாலகிருஷ்ணன். அண்ட் சொல்லுங்க, நீங்க வந்து நம்ம மயிலாப்பூர்ல இருக்கிற இந்த சாந்தி அக்கா பஜ்ஜி கடைக்கு எவ்வளவு நாளா வரீங்க? ரெகுலரா வருவோம். ரெகுலரா வரீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து என்ன ட்ரை பண்ணீங்க? மிக்ஸ்டு பஜ்ஜி பிளேட். மிக்ஸ்டு பஜ்ஜி. அண்ட் டேஸ்ட் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அண்ட் நார்மலா எல்லா கடையிலயும் கிடைக்கிற மாதிரி இருக்கா இல்ல இதுக்குன்னு தனி டேஸ்ட் இருக்கா? இங்க சட்னி கொஞ்சம் டிஃபரண்ட் டேஸ்டா இருக்கு. சட்னி கொஞ்சம் டிஃபரண்ட் டேஸ்ட். தேங்க் யூ ப்ரோ, அடிக்கடி வாங்க, உங்க சப்போர்ட் கொடுங்க. தேங்க் யூ. சயம். அண்ட் சொல்லுங்க, நீங்க வந்து நம்ம மயிலாப்பூர்ல இருக்கிற இந்த அக்கா பஜ்ஜி கடைக்கு எவ்வளவு நாளா வரீங்க? ரெகுலரா வரேன். ரெகுலரா வரீங்க. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 8th. 8th. இங்க வந்து உங்களுக்கு என்ன பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும்? வாழைக்காய் பஜ்ஜி. வாழைக்காய் பஜ்ஜி. அது கூட தொட்டுக்க சட்னி சாம்பார்லாம் கொடுப்பாங்க, அதுல என்ன பிடிக்கும்? சட்னி. சட்னி ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீங்க சாப்பிட அந்த வாழைக்காய் பஜ்ஜிக்கு மார்க் பண்ணனும்னா 10க்கு எவ்வளவு போடுவீங்க? 10. ஓகே ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சொல்லுங்க ப்ரோ, உங்க பேர்? கருணாகரன். அண்ட் சொல்லுங்க, எங்க இருக்கிற நம்ம மயிலாப்பூர் சாந்தி அக்கா பஜ்ஜி கடைக்கு எவ்வளவு நாளா வரீங்க? திரும்ப ஒரு 5-7 இயர்ஸாக இருக்கும். 7 இயர்ஸா? அதாச்சும் அங்கே இருக்கிற பஜ்ஜி கடை இப்போ இங்கே மாறின பிறகு வரீங்க. அண்ட் இந்த பஜ்ஜி கடையில் உங்களுக்கு குறிப்பாக இந்த பஜ்ஜி பிடிக்கணும், என்ன பஜ்ஜி சொல்லுவீங்க? மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி. அண்ட் அதெல்லாம் டேஸ்ட் எப்படி? நல்லா சூப்பராக இருக்குமா? எல்லாமே சாப்பிட்ருக்கேன். ஓகே. அண்ட் சட்னி சாம்பார் அதெல்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. ஓகே, குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு. சூப்பர். 10க்கு மார்க் போடலாம், எவ்வளோ போடுங்க? 1. ஓகே, 10 இஸ் வெரி குட். 9 போட்டுக்கோங்க. நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்க பேர் பா? என் பேர் சௌந்தரராஜன். எங்க இருந்து வரீங்க? நான் அடையார்ல இருந்து வரேன். நான் அடையார்ல இருந்து மயிலாப்பூர் வரீங்க வந்து? ஆமா, அடையார்ல இந்த பஜ்ஜி கடைக்கோசரம் நான் ஆல் தி வே கமிங் ஃப்ரம் தேர். அங்க இருந்து இங்க வரேன். எவ்வளவு வருஷமா இருங்க இங்க? நான் ஒரு 10 வருஷமா வந்துட்டு இருக்கேன். நான் இங்க வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு நான் மெயினா வீட்ல ஆனியன் பஜ்ஜி பிடிக்கும். உங்களுக்கு அதுதான் வாங்குவோம் மேக்ஸிமம். இங்க வந்து ஆனியன் பஜ்ஜி சாப்பிடுவேன், அப்புறம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி சாப்பிடுவேன் நான். சூப்பர். ஆமா ஆமா வரீங்க. ஆமா, சந்தோஷமா இருக்கு. ஆமா 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 ஆமா. வணக்கம் பா, நல்லா இருக்கேன் பா. அண்ட் அதாச்சும் கிட்டத்தட்ட சுமாராக வந்து ஒரு 6 உங்களை வந்து பார்க்கவே முடியலை. இங்கே கோயில் வந்தாலும் அந்த தேரடி வீதியில் வந்து அந்த பஜ்ஜி கடை தான் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸ். குறிப்பாக சொல்ல போனால் இது வந்து ஒரு லேண்ட்மார்க் மாதிரி. 6 எங்கே போயிட்டீங்க?
எங்கேயும் போலப்பா, நான் வீட்டில் தான் இருந்தேன், கொஞ்சம் கால் வலி, அதனால டாக்டர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொன்னார், அதனால வீட்டில் தான் இருந்தேன், எங்கேயும் போல. சூப்பர். இருந்தாலும் உங்கள் ஹெல்த் வந்து எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் உங்கள் ஹெல்த்தை பாருங்கள். 6 மாதம் அப்புறம் இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ சொல்லுங்கள், நம்ம கடையில் வந்து என்னென்ன ஐட்டம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியும் நல்ல பஜ்ஜிலாம் ரொம்ப ஃபேமஸ்னு. நம்ம பார்க்குற புது வியூவர்ஸ் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், என்னென்ன ஐட்டம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து வாழைக்காய் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, காலிஃப்ளவர் பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி, சுண்டல், மசாலா வடை, அதனால இட்லி, தோசை. ஆமாம்ப்பா, இட்லி இது கூட என்ன போறீங்க? இட்லி, தேங்காய் சட்னி, கார சட்னி போடுறேன்ப்பா, சாம்பார் போடுறேன். ஓகே. அப்புறம் தோசை எல்லாம் புதுசா பாக்குறீங்க? ஆமாப்பா, தோசை, தோசை, பொடி தோசை, ஆனியன் தோசை, மசாலா தோசை எல்லாமே போடுவேன்ப்பா. சூப்பர். நம்மளோட டைமிங்ல போட்டதே போகலாம். இப்போ ஈவினிங் சாயந்தரத்தில் போடுறேன் நான், சாயந்தரம் 4:00 to 5:00 எல்லாம் ரெடி ஆகிடும். ஓகே. நைட்டு 10 மணி ஆகிடும். மயிலாப்பூரில் மட்டும் அந்த கூட்டம் குறையுங்கிறது இல்லவே இல்லை. என்னதான் மெட்ரோ தோண்டினாலும் நம்ம ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி இருக்கு, நீங்கள் வந்து இப்போ ரீஓப்பன் பண்ணியிருக்கீங்க, மக்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? நல்ல மரியாதைப்பா, நல்ல வரவேற்பு. என்ன ஒன்று, இந்த மெட்ரோவால் கொஞ்சம் மக்களால் வர முடியல, இந்த பக்கம் வண்டி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குக்கா, அதனால் கொஞ்சம் வர முடியலன்றாங்கன்னா பழைய மக்கள்லாம் கண்டிப்பாக வந்துட்டே தான் இருக்காங்க. ஓகே. அக்கா, நீங்கள் குறிப்பாக யூஸ் பண்ணுற இந்த ஆயிலெலாம் வந்து எப்படிக்கா, டெய்லி யூஸ் பண்ணுறீங்களா? ஒரு நாள் வச்சு ஒரு நாள்? இல்லைப்பா, டெய்லி தான், தேவையான அளவு வாங்கிப்பேன். சன்ஃப்ளவர் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இன்னைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தான் யூஸ் பண்ணுவேன். நான் நிறைய, இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், நிறைய ஆயிலே இருக்காது என்னுடைய பாத்திரத்தில், எவ்வளோ அவ்வளோதான், அது அவ்வளோதான், அது அது இன்னோட முடிஞ்சிடும், மறுநாள் தேவையான அளவு வாங்கிப்பேன்ப்பா. சூப்பர் அக்கா, பரவாயில்ல, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் வந்திருக்கேன். மயிலாப்பூரில் குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம கபாலீஸ்வரர் கோயில்கிட்ட வந்து அந்த பெரிய தேர் இருக்குல்ல, அந்த தேருக்கு வெளில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான பஜ்ஜி கடைங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாந்தி அக்கா வந்து அவங்க கடை போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நிறைய வருஷத்துக்கு அப்புறம். ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வேறு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுனால இங்கே வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம அன்பிளான்ட் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா, நம்ம மயிலாப்பூரில் இருக்கிற சாந்தி அக்கா பஜ்ஜி கடையில் வந்து இவங்களோட ஆல் டைம் ஹெட்டு சுண்டல் ட்ரை பண்ண போகிறோம். நார்மலாக சுண்டலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டாணி அண்ட் வெங்காயம்லாம் போட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜியை கட் பண்ணி போட்டு கொடுக்குறாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தோம்னா வெறும் 25 ரூபா தான். சாப்பிடுவோமா? செம்மையாக இருக்குப்பா. அக்கா டேஸ்ட்டு சான்ஸே இல்லை, செம்ம. நார்மலாக சுண்டல் நான் சொல்லும்போது அதில் இந்த சமோசா வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த இதில் பஜ்ஜி கூட சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் மயிலாப்பூர் வந்தீங்கன்னா, அண்ட் அக்கா இந்த ஸ்ட்ரீட் பேர் என்ன? ஓகே, ஈஸ்ட் மடா ஸ்ட்ரீட்டு. ஓகே, கிழக்கு மடா தெரு. அண்ட் குறிப்பாக உங்கள் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ICICI பேங்க் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இவங்க ஈவினிங் டைம் வந்து ஒரு 5:00 to 9:30 வரைக்கும் இருப்பாங்க. நான் சாப்பிட்ற சுண்டல் வித் பஜ்ஜியோட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா வைங்களேன், யூ வில் ஃபால் இன் லவ். மயிலாப்பூர் இஸ் ஆல் அபவுட் லாட் ஆஃப் பாசிட்டிவ் வைப்ஸ், பாசிட்டிவ் ஹோப்ஸ். அதாச்சும் நிறைய மக்களை வந்து மீட் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக, யூனோ, லைக் இந்த மாதிரி வந்து எல்லாருமே இருந்தால் வந்து லைஃப்பில் அந்த டென்ஷனுங்கிறது ஒன்றுமே இருக்காது. அண்ட் நான் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அசார்ட்டட் பஜ்ஜிஸ், அதாச்சும் மிக்சட் பஜ்ஜிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 different பஜ்ஜிஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பஜ்ஜின்னு பார்த்தோம்னா, வாழைக்காய் இருக்குது, மிளகா பஜ்ஜி இருக்குது, அண்ட் உருளைக்கிழங்கு பஜ்ஜி இருக்குது, ஆனியன் பஜ்ஜி இருக்குது, அண்ட் பிரெட் பஜ்ஜி. 5 விதமான பஜ்ஜி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட வந்து இவங்களோட ஆல் டைம் ஹிட்டு கார சட்னி கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணுவோமா? எல்லா பஜ்ஜியோட ட்ரை பண்ணி சாப்பிட்டு ரிவ்யூஸ் சொன்னால் ரொம்ப ஓவராக இருக்கும். இருந்தாலும் என்னுடைய ஃபேவரட்டான மிளகா பஜ்ஜி ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் அந்த சட்னி கீழே இருக்கிறதுனால காமிக்க முடியல. ஓகே, தோச்சாச்சு. சட்னி டெய்லி அரைப்பீங்களா? நல்லா இருக்கு. ரொம்ப காரமா இல்லாம, ரொம்ப ஸ்வீட்டாவும் இல்லாம, ஏய் நல்லா இருக்கு நண்பா. அதுவும் இந்த மிளகா பஜ்ஜிக்கு. ரெண்டாவது வந்து இவங்களோட ஆனியன் பஜ்ஜி ட்ரை பண்ணுறேன். செம்மையாக இருக்குங்க பார்க்கும்போது.
என் அம்மா பண்ணுவாங்க வீட்டில் சாந்தே தான், ஆனியன் பஜ்ஜி ஆனியன் பஜ்ஜி தான். ஆனால் அது கூட கெச்சப்போட சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். அதே இவங்க சட்னி கூட ட்ரை பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இதை சாப்பிட்டு ஃபைனல் எண்டுக்கு போயிடலாம். இப்போ வந்து நம்ம மயிலாப்பூர் ஃபுல்லாக வந்து இங்கே மெட்ரோ தோன்றாங்க, அங்கே வாட்டர் தோன்றாங்க, அங்கே என்ன தோன்றாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதனால நிறைய க்ரௌடு வரதே இல்லை. பட் இருந்தாலும் மயிலாப்பூருக்கு வர ஃபோக்ஸ், நீங்கள் வந்து நம்ம சாந்தி அக்கா பஜ்ஜி கடைக்கு வந்திருந்தீங்கன்னா ஷீ இஸ் பேக் அகேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபேவரட் மயிலாப்பூர் சாந்தி அக்கா பஜ்ஜி வந்து ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம ஈஸ்ட் மடா ஸ்ட்ரீட்டில் ஐசிஐசிஐ பேங்க் ஆப்போசிட்டில் தான் இருக்காங்க. டைமிங் வந்து ஈவினிங் வந்து ஒரு 5 o'clockலேருந்து நைட் வந்து ஒரு 10:30 11 o'clock வரைக்கும் இருப்பாங்க. நான் சாப்பிட்ட இந்த முதல்ல வந்து சுண்டலு பஜ்ஜி இஸ் அ மஸ்ட் ட்ரை. ரெண்டாவது வந்து அசாத் பஜ்ஜி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத இந்த யூடியூப் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மாட்டாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க சொல்ல மாதிரி. See you all in the next video. This is your உங்கள் நண்பன் கார்த்திக் சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய்.